ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் லீக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ சோசியல் சயின்ஸ் யூனிட் த்ரீ ஃப்ரம் சீஃப் டோம்ஸ் டு எம்பையர். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனோட லெசன் டிஸ்கஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், லெசன் டிஸ்கஷன் பார்ட் டூ. ஸோ பார்ட் ஒன்னோட வீடியோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், ரோல் ஆஃப் அயன் வந்து எப்படி நமக்கு இந்த சொசைட்டியை மாற்றிருக்குங்கிறத பார்த்தோம், கணசங்கானா என்ன, கிங்டம்னா என்னங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்து மகாஜனபதாசும் ஜனபதாஸ்னா என்னென்னு பார்த்தோம், சிக்ஸ்டீன் மகாஜனபதாஸை பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்ம முக்கியமாக படிக்க போகிறது மகதா பீகார், அவந்தி உஜ்ஜைனி, கோஷாலா உத்தரப்பிரதேஷ், வஸ்தா அலகாபாத், அவங்கள பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் ரொம்ப எம்பர்ச் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஆள் மகதா. அவங்க எம்பர்ச் ஆனதுக்கான காரணம் என்னென்னா, தே ஆர் லிவிங் இன் அ லோவர் ரீஜன், கங்கா சிட்டி பிளெயினில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறையா ஃபெர்டிலைட் சாயில் நம்மளுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க என்ன போட்டாலும் விளைஞ்சிது, அதனால அவங்களுக்கு நிறைய இதுவாகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் நிறையா இருக்கனால அவங்களுக்கு டிம்பர் சப்ளை கிடைக்கிது. ஸோ அயன்ஸ் ஃபெர்டிலிட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து நிறையா வெப்பன்ஸ் தயார் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது அவங்களுக்கு எல்லாமே சர்ப்ளஸ்டாக இருக்கிறதுனால அவங்க ட்ரேட் அண்ட் கமர்ஷியல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனாலவே அவங்க வந்து ஜனபதாஸ்லேருந்து மகாஜனபதாஸ்லேருந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய டைனாசிட்டியாக உருவாகிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு டைனாசிட்டி ஆஃப் ஏன்ஷியன் மகதா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மகதாவை ரூல் பண்ண டைனாசிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து நாலு விதமாக படிக்கிறாங்க. ஒன்று ஹாரியங்கா டைனாசிட்டி, சுசினாகா டைனாசிட்டி, நந்தா டைனாசிட்டி, மௌரியன் டைனாசிட்டி. ஸோ இதை வந்து நாலு விதமாக படிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாரியங்கா டைனாசிட்டி ரூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாரியங்கா டைனாசிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சுசினாதா டைனாசிட்டி ரூல் பண்ணுறாங்க. சுசினாதா டைனாசிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நந்தா டைனாசிட்டி உருவாகுது. நந்தா டைனாசிட்டியை முடிஞ்சதுக்கப்புறம் திரு மௌரியன் டைனாசிட்டி உருவாகுது. ஸோ இதில் இருந்தால் நம்மளுக்கு அசோகாலாம் வருவார். யார்? நம்ம மௌரியன் டைனாசிட்டியில். ஃபஸ்ட் ஹாரியங்கா டைனாசிட்டி என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். ஸோ மகதா கிராஜுவலி ரைஸ் இன் பொலிட்டிக்கல் சுப்ரீமசி அண்ட் பிகின் வித் பிம்பிசாரர் ஆஃப் ஹாரியங்கா டைனாசிட்டி. ஸோ இப்போ எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகதா வந்து ஒரு கிராஜுவலாக பொலிட்டிக்கல் சுப்ரீமசி எங்கே அடையுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, சிசுனா ஹாரியங்கா டைனாசிட்டியோட கிங்கான பிம்புசாரர்ல இருந்து ஆரம்பிக்குது. சாரி, பிந்துசாரர் கிடையாது, பிம்பிசாரர். ஸோ இதுக்கு பின்னாடி மௌரியன் எம்பையரில் பிந்துசாரர்னு ஒருத்தர் வருவார். நம்ம நிறைய தப்பு பண்ணுற ஒரு இடம் அதுதான். ஸோ இவர் பேர் பிம்பிசாரர். இவர் வந்து ஹாரியங்கா டைனாசிட்டியை சார்ந்தவர். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிம்பிசாரர். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பிபிசாரர் எக்ஸ்டெண்டட் இஸ் டெரிட்டரி ஆஃப் மகதா எம்பையர் பை கான்கோஸ்டிங் அண்ட் மேட்டிமோனியல் அலையன்ஸ். ஸோ இப்போ வேற என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரியங்கா டைனசிட்டி அப்படிங்கிறவர் வந்து உருவாக்குறாரு. யார்? பிம்பிசாரர். ஸோ இந்த பிம்பிசாரர் வந்து முதல்ல நிறையா பேர் சண்டை போட்டு உருவாக்குறாரு. சில மேட்டிமோனியல் அலையன்ஸ், அதாவது வந்து சில பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சென்னைக்காரன். இப்போ நான் வந்து சென்னையோட ராஜான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பக்கத்து ஊரான திருவள்ளூருடைய ராணியை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுடைய சொந்தக்காரன் ஆயிடும். ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ராணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா, இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் என்னோட தான், அவன் அங்கேருந்து சண்டை போட்டு வரமாட்டான். ஏன்னா அவன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ அவன் இங்கே சண்டை போட்டு வரமாட்டான். ஸோ இதான் அந்த ஒரு கனெக்டாக இருக்குது. அந்த மாதிரி வந்து மேட்டிமோனியல் வச்சிருக்காரு. யார் யார் கூட வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சாவி, மாரா அண்ட் கோஷா அப்படிங்கிற கோஷலா அப்படிங்கிற மூணு இடத்துலேருந்து இவருடைய மேட்டிமோனியல் அலையன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இவருடைய சன்னான அஜாத சத்ரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கான்டெம்பரரி ஆஃப் புத்தா, புத்தருடைய மிகப்பெரிய கான்டெம்பரரியாக இருந்திருக்கார். ஸோ புத்தர் இருந்த பிரியரில் இவரும் இருந்திருக்கார். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து புத்தருடைய கான்டெம்பரரியாக இருந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சிலில் வந்து இவர் நடத்திருக்கார். காண்டெம்பரர்னா என்ன அப்படின்னா, புத்தர் வாழ்ந்த பிரியரில் இவரும் வாழ்ந்திருக்காரு. இப்போது என்னுடைய காண்டெம்பரர் அப்படின்னா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நிறைய கிளாஸை, பட் இது மேபி இந்த கிளாஸை நீங்கள் புதுசாக கவனிக்கிறதுனால நான் உங்களுக்கு மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வாழ்ந்த காலத்திலே நீங்களும் வாழ்கிறீங்க. ஸோ நீங்கள் என்னுடைய காண்டெம்பரர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மனிதனை வச்சு நம்ம காண்டெம்பரர் சொல்லுவோம். இப்போ வந்து திரு சிஎம் தமிழ்நாடு முதல்வர் சிஎம் வந்து ஸ்டாலின் வாழ்ற காலத்திலே நானும் வாழ்கிறேன். ஸோ அவருடைய காண்டெம்பரர் நான், அவர் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் காண்டெம்பரர் அப்படிங்கிறது சொல்வார். ஸோ ஓகேவா? ஸோ புத்திசம் ராஜ, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, உதயன் அப்படிங்கிற வந்து சக்சர் ஆஃப் அஜாத சத்ரு, இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி லீட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் நியூ கேபிட்டல் அட் பாட்லிபுத்திரம். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய புது புது கேபிட்டலை பாட்லிபுத்திரத்தில் உருவாக்குறார். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹாரியங்கா டைனாசிட்டி முடிஞ்சிருச்சு. அது எப்படி முடிஞ்சுங்கிறத நம்ம சொல்ல, இப்போதைக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு இதுவரையும் போதும். ஓகேவா? ஸோ அடுத்து சிசுனாகா டைனாசிட்டி உருவாகுது.
ஆரியங்கர் யூனிவர்சிட்டி இஸ் சக்சீடட் பை சிசுநாத யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வருது. ஸோ இதில் யார் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலோஷோகா. காலோஷோகா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கிங். ஈ ஷிஃப்டட் த கேபிட்டல் ஆஃப் ராஜகிரகம் டு பாட்லிபுத்தம். ஸோ அவருடைய ராஜகிரகத்துலேருந்து பாட்லிபுத்தத்துக்கு தன்னுடைய கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் உருவாக்குறாரு. எங்கேன்னா வைஷாலியில் உருவாக்குறாரு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்ட் புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆரியங்கா. ஆரியங்காவில் நம்ம பார்த்த மூணு கிங் பேர் என்ன? பிம்பிசார, அஜாதசத்ரு அண்ட் உஜ்ஜைன். ஸோ பிம்பிசாரங்கிறவர் வந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து மேட்ரிமோனியல் அலைன்ஸ் வச்சுருக்காரு. யார் யார் கூட வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிச்சாவி, மதரா அண்ட் கோஷாலா கூட வச்சுருக்காரு. அடுத்து அவருடைய சன்னான அஜாதசத்ரு வந்து ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சிலை வந்து நடத்துகிறாரு. இவர் வந்து புத்தருடைய ஒரு காண்டம்பரர். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன். உஜ்ஜைன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கேபிட்டலை பாட்லிபுத்தத்துக்கு மாற்றுறாரு. அடுத்து அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து வர்றதா சிசுநகா. சிசுநகா வம்சத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான அரசர் யாருன்னா காலாசோகா. காலாசோகா வந்து நம்மளுக்கு வந்து ராஜகிரகத்துலேருந்து பாட்லிபுத்தத்துக்கு மாற்றுறாரு. எது கேபிட்டலில். அடுத்து என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடத்துறாரு? வைஷாலியில் நடத்துறாரு. இதுதான் நம்ம இதுவரையும் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தா யூனிவர்சிட்டி. ஸோ நந்தா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் எம்பையர் பில்ட் இன் இந்தியா. ஸோ மிகப்பெரிய பேரரசு நம்மளுக்கு வந்து இந்தியாவில் பில்ட் ஆச்சு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நந்தா யூனிவர்சிட்டி தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நந்தா ரூலர் வாஸ் மகாபத்ம நந்தர். ஸோ மகாபத்ம நந்தர் தான் வந்து முதல் நந்த ரூலர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மகாபத்ம நந்தா வாஸ் சக்சீடட் பை 8 சன்ஸ். ஓகேவா? ஸோ இவருக்கு பிறகு 8 9 மகன்கள் வந்து இதை ஆண்டிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நவநந்தாஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். நயன் நந்தாஸ் நவன்னா நயன். ஸோ நயன் நந்தாஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ தனநந்தா வந்து இதில் வந்து லாஸ்ட் ரூலர். இவரை வந்து யார் ஓவர்த்ரோன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். ஸோ இங்கிருந்து தான் நம்மளுக்கு மௌரியன் டைனாசிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சந்திரகுப்த மௌரியரால் தூக்கி எறியப்பட்டவர் தான் இந்த தனநந்தர். ஓகேவா? ஸோ நந்தால் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். நந்தால் அப்படிங்கிறது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நந்தால் அப்படிங்கிறது என்னென்னா த லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் மான்சிஸ்டர் இன் ஏன்ஷியன் கிங்டம் ஆஃப் மகதா. ஏன்ஷியன் கிங்டம் ஆஃப் மகதாவில் ஒரு புத்திஸ்ட் மான்சிஸ்டராக இருந்தது தான் இந்த நாலந்தால். ஓகேவா? ஸோ இட் இஸ் டூரிங் த லீஜன் ஆஃப் குப்தா பிரியில் இது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ நாலந்தா வந்து சான்ஸ்கிரிட் காம்பினேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நால் ஆலண்டா அப்படின்னா நான் ஸ்டாப்பிங் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு படிக்கக்கூடிய இடமாகவும் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மௌரியன் எம்பையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு சோர்ஸஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மௌரியன் படிக்க போகிறோம். மகாஜனபதாஸ் முடிஞ்சது. ஓகே, மகாஜனபதாஸ் இனிமேல் நான் வந்து உங்களை இதை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டேன். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதிலேருந்து புதுசாக ஒன்று உருவாக்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த மகாஜனபதாஸ் இதில் வந்து நம்ம வந்து நாலு பார்த்தோம்ல ஜெனரல் சீட்டில் ஹரியங்கா சிசுநாதன் நந்தா. ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மௌரியனை பெயரை பற்றி பத்து மட்டும்தான். ஓகேவா? அடுத்து ஆர்காலஜி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்ச் மார்க் காயின், அதாவது அச்சடிக்கப்பட்ட காயின் தான் நம்மளுக்கு ஆர்காலஜி சோர்ஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அசோகன் ராக் எடிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் செக்குலரியர் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌடில்ய எழுதிய அர்த்தசாஸ்திரம், விசாகதத்தர் எழுதிய முத்ராட்சகம், மூலனார் எழுதிய நம்மளுக்கு அகநானூறு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மௌரியன் கிங்டத்தை பற்றி சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லீஜியல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயினிசம், புத்திசம் டெக்ஸ்ட், பிராங்காஸ் டெஸ்ட்லாம் நம்மளுக்கு இதை பற்றி சொல்லுது. அப்புறம் வந்து ஃபாரின் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவம்சம், தீபவம்சம் அண்ட் இண்டிகா வந்து நம்மளுக்கு மௌரியன் டைனசிட்டியை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறார். ஸோ மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறது யாருன்னா அவர் தான் இண்டிகாவே எழுதினவர். நம்ம கின்னாடி படித்தோம்ல ஃபாரின் சோர்ஸ், அதுதான் பார்க்க போகிறோம். ஈ வாஸ் த அம்பாசிடர் ஆஃப் கிரீக் ரூலர் செலுக்கஸ். ஸோ செலுக்கஸ் நிகேட்டருடைய ஒரு மிகப்பெரிய அம்பாசிடராக வந்தால் இவர் வந்து இங்கே வந்திருக்கார். எங்கே? மௌரியனோட கோர்ட்டுக்கு. ஸோ இந்த கோர்ட் ஆஃப் சந்திரகுப்த மௌரியன். ஸோ ஹீ ஸ்டேட் ஃபார் 14 இயர்ஸ் இன் இஸ் புக் இண்டிகா. 14 வந்து இந்தியாவில் வாழ்ந்திருக்கார். ஸோ இன் இஸ் புக் இண்டிகா ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் மௌரியன் எம்பையர். ஸோ நம்ம இந்தியாவை வச்சு தான் நம்மளோட மெயின் சோர்ஸான மௌரியன் எம்பையரே நம்மளால் படிக்க முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மௌரியன் எம்பையர் வந்து
கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்லிபுத்திரம். ஸோ இதுதான் வந்து மௌரியன் எம்பையரோட கேபிட்டல். ஸோ இவங்களுடைய கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனார்கி, ஸோ கிங்ஷிப் கவர்மெண்ட் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் எரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 322 BC 187 BC வரைக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் ரூல் பண்ண இடம்லாம் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் தமிழ்நாடை தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாம் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயே ரூல் பண்ண அப்படின்னா சோழா ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சேர சோழ பாட்டியர்கள் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர், பிந்து சாரர். நான் சொன்னேன்ல பிம்பி சாரர் அவர், இவர் பிந்து சாரர். ஸோ பிந்து சாரர் கால அசோகா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராண்டியர்ஸ் ஆஃப் பாட்லிபுத்திரம். ஸோ கிரேட் சிட்டி ஆஃப் மௌரியன் எம்பையர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாட்லிபுத்திரம் தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 64 கேட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 570 வாட்ச் டவர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். ஸோ இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் டைனாசிட்டி. ஓகேவா? ஸோ சந்திரகுப்த மௌரியர், இந்த மௌரியன் டைனாசிட்டி வாஸ் ஃபஸ்ட் லார்ஜ் எம்பையர் இன் தமிழ்நாடு, சாரி இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து ரொம்ப லார்ஜ் எம்பையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மௌரியன் டைனாசிட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ சந்திரகுப்த மௌரியர் வாஸ் எஸ்டாப்ளிஷ் த மௌரியன் எஸ்டாப்ளிஷ் த எம்பையர் ஆஃப் மகதா. ஸோ மகதாவுடைய எம்பையரை வந்து உருவாக்குனதில் மௌரிய சந்திரகுப்த மௌரியருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஓகேவா? ஸோ பத்ரபாகு ஆஃப் ஜெயின் மோகா, ஒரு ஜெயின் மோகா ஆன பத்ரபாகு வந்து நம்மளுக்கு வந்து சந்திரகுப்த மௌரியரை வந்து சதர்ன் இந்தியாவுக்கு கூட்டு போவார். ஸோ சதர்ன் இந்தியாவுக்கு கூட்டு போய் இவருடைய ஷகலான் சாலிஹானா அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல், அதாவது வந்து சாகுமறை உண்ணாவிரதம், அதிலிருந்து சரவண பலகுலா கர்நாடகாவில் அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்குவார். ஓகேவா? ஸோ இதுதான் அவருடைய மிகப்பெரிய இது. ஸோ இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் எம்பையர். ஸோ இவர் தான் வந்து எம்பையரே பெருசாகினவர், மகதா எம்பையரே பெருசாகினவர் இவர் தான். ஸோ இவர் வந்து பத்ரபாகு ஒரு புத்திஸ்ட் மோக்கால் இவர் வந்து சதர்ன் இந்தியாவுக்கு கூட்டி போகப்பட்டு சரவணபலகாவுக்குள்ளால் சாப்பிடாமே இருந்து தன்னுடைய உயிரை நீட்டவர். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிந்துசாரர் வந்து அவருடைய ரியல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்ஹானா. ஸோ அதான் அவருடைய ரியல் நேம். இவர் வந்து சன் ஆஃப் சந்திரகுப்த மௌரிய, சந்திரகுப்த மௌரியனுடைய சன். ஓகேவா? இந்த கிரீக் வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியாகர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்ன, செயலர் ஆஃப் எனிமி, எனிமையெல்லாம் கொன்றுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டூரிங் த பிந்துசாரர் த ரிலீஜன் ஆஃப் மௌரியன் எம்பையர் ஸ்ப்ரெட் ஓவர் லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியா. அவருடைய பீரியடில் மௌரியன் எம்பையர் வந்து ரொம்ப பெரிய லார்ஜ் பார்ட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுச்சு. ஹி அப்பாயிண்டட் இஸ் சன் அசோகா ஆஸ் அ கவர்னர் ஆஃப் உஜ்ஜைனி ஆஃப்டர் இஸ் டெத் அசோகா அஸ் அசசினேட்டட் அஸ் அ த்ரௌன் ஆஃப் மகதா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எளிமையை கொல்லக்கூடியவராக இருந்தாலும் ஸோ அவருடைய உஜ்ஜைனிங்கிற இதுக்கு தன்னுடைய மகனான அசோகாவை கவர்னராக நியமிக்கிறாரு. ஸோ அவருடைய இறப்புக்கு பின் அசோகா வந்து கிங்காக முடிசூட்டப்படுகிறார். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடு நம்ம இந்த லெசனை முடிச்சுக்குவோம். ஸோ நம்ம நாளைக்கு வந்து அசோகா அதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீக். தேங்க்யூ.